விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தில் ராஜமால் பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி ஏற்பட்ட விபத்தில் பதினான்கு நபர்கள் பலியாகினர் இதில் நான்கு பேர் தூத்துக்குடி மாவட்டம் முக்குட்டுமலை என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் இதே போன்று விருதுநகர் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் பலியான பதினான்கு நபர்களின் குடும்பத்தாருக்கு நான்கு லட்ச ரூபாய் நிவாரணத் தொகையாக இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தெரிவித்தது இதனையொட்டி அப்போதைய வெம்பக்கோட்டை வட்டாட்சியர் மூலமாக முதலில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அதனைத் தொடர்ந்து மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை என நான்கு லட்சம் ரூபாய்க்கான காசோலை பாதிக்கப்பட்ட பதினான்கு குடும்பத்தினரும் வழங்கப்பட்டது இந்த காசோலைகளை மூன்று மாதத்திற்கு பிறகு வங்கியில் செலுத்துமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து மூன்று மாதத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் வங்கியில் காசோலை செலுத்திய போது அந்த வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என காசோலைகள் திருப்பி அனுப்பியுள்ளனர் இதுகுறித்து அப்போதைய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரையில் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது மேலும் குறித்து அப்போதைய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமியிடம் குடும்பத்தினர் முறையிட்டுள்ளனர் ஆனால் அவரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது அதே போன்று அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்படும் என அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் என்றும் ஆனால் அந்த தொகையும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் இது குறித்து பல முறை அரசு அதிகாரிகள் அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்களிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய கைவினைஞர் முன்னேற்ற கட்சி சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகைக்கான காசோலை திரும்பி வந்துவிட்டதாகவும் அதேபோன்று அரசு வேலை வழங்கப்படும் என அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தெரிவித்ததாகவும் அதையும் வழங்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர் விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொகையில் கூட மோசடி நடைபெற்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களும் கைவினைஞர் முன்னேற்ற கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து விளாத்திக்குளம் அருகில் உள்ள பேய்குளம் மகேந்திரன் என்பவர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த சம்பவத்திற்கும் உடனடி நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்